ஒரு ராணுவ வீரர் இருந்தாராம். அதாவது முன்ன ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இப்ப வந்து ராணுவத்துல இருந்து ஓய்வு பெற்று ஊருக்கு வந்துட்டாரு. அவர் வந்து அவருக்கு 50 வயசு ஆச்சும். அவரோட பேரம் பேத்திங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு வந்து தீர்மானிச்சாங்களாம். அதுக்காக கேக் வாங்க போனாங்களாம். அப்போ அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களாம், தாத்தா உங்க கேக்கு மேல 50 மெழுகுவர்த்தி வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், வேணாம் வேணாம் 2 மெழுகுவர்த்தி மட்டும் வைங்க போதும் அப்படின்னாராம். உடனே பேரங்கெல்லாம் அவரை இன்னும் கேள்வி பண்ண ஆரம்பிச்சாங்களாம், என்ன தாத்தா எல்லாரும் 50 வயசை கொஞ்சம் குறைச்சு 48 45 நீங்க என்னடனா ஒரே அடியா 50 வயசை 2 வயசுன்னு குறைச்சு சொல்றீங்களே அப்படின்னு சிரிச்சாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்ல இல்ல உண்மையிலேயே எனக்கு 2 தான் அப்படின்னாராம். அது எப்படி அப்படின்னு கேட்டபோது அவர் விளக்குனாராம், நான் வந்து ஒரு ராணுவ வீரன், என்னோட வேலை போர்க்களத்துல போய் எதிரிகளோட சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கிறது. ஆனா நான் என்ன பண்ணேன், இந்த 50 வருஷத்துல முதல் 20-25 வருஷம் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னோட அதுக்கு ராணுவத்துல சேர்றதுக்கு தேவையான பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இருந்தேன், நான் சண்டை போடல, யாரோடையும் சண்டை போடல. அடுத்த 25 வருஷம் நான் ராணுவத்துல இருந்தேன், ஆனா டெய்லியா சண்டை வருது, எப்போதுதான் சண்டை வரும். அதனால அந்த 25 வருஷத்துல நான் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 750 நாள் தான் நான் வந்து போர்க்களத்துல போய் சண்டை போட்டு எதிரியை ஜெயிச்சிருக்கேன். ஆக அந்த 750 நாள் மட்டும்தான் நான் வாழ்ந்ததா கணக்கு, மத்த நாள்லாம் வீண். போர்க்களத்துல போய் எதிரிகிட்ட சண்டை போடாம நான் சும்மா உட்கார்ந்துருந்த எல்லா நாளும் வீண். அதனால இந்த 50 வருஷத்துல நான் 2 வருஷம் தான் வாழ்ந்ததா நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இது வந்து சும்மா வேடிக்கைக்காக சொல்ற கதை தான். ஆனா உண்மையில திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையான வீரன் வீரத்தை வந்து பெரிய விஷயமா, அதை தன்னுடைய கடமையா, தன்னுடைய நாட்டுக்காக சண்டை போடுறத தன்னோட கடமையா நினைக்கிற ஒரு வீரன் என்னைக்கு போர்க்களத்துக்கு போய் எதிரியோட சண்டை போட்டு விழுப்புண் வாங்குறோமோ, விழுப்புண்ணா விழு அப்படின்னா உயர்ந்தன்னு அர்த்தம், உயர்ந்த புண். நம்ம சும்மா கைய சும்மா இப்படி ஏதோ ஒரு இதை கட் பண்ணும்போது கையில காயம்பட்டா அதெல்லாம் சாதாரண புண்ணு, விழுப்புண். போர்ல வாங்குறது தான் விழுப்புண், போர்ல போய் எதிரிக்கிட்ட வாங்குற அந்த காயம். அப்படி என்னன்னைக்கெல்லாம் காயம் பட்டமோ அந்த நாளெல்லாம் தான் அவன் உயர்ந்த நாளா நினைப்பானோ. என்னைக்கெல்லாம் அப்படி காயம் படல, இன்னைக்கு போர் இல்லை அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு இருந்தா அந்த நாளெல்லாம் அவன் வந்து வேஸ்ட், வீணான நாள் அப்படின்னு நினைச்சிடுவான். விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன்னாளை எடுத்து அப்படிங்கிறார். இதை வந்து நாம எப்படி எடுத்துக்கலாம், நாம வந்து போர் வீரங்கள்ல நம்ம போய் சண்டை போடுறது சண்டை போட போறது கிடையாது, ஆனா நாம ஒரு மாணவர்களா இருக்கோம், அல்லது ஒரு எழுத்தாளரா இருக்கோம், அல்லது ஒரு மெக்கானிக்கா இருக்கோம், அல்லது ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கும், இந்த மாதிரி நாம வெவ்வேறு வேலையில இருக்கோம். அந்த வேலையை நாம என்னைக்கு சிறப்பா செய்யறோமோ அந்த நாளெல்லாம் சிறந்த நாள், அந்த நாளெல்லாம் தான் நாம வாழ்ந்த நாள். என்னன்னைக்கு நாம அந்த வேலையை செய்யாம வெட்டியா பொழுது போக்கிட்டு இருக்கோமோ அந்த நாள்லாம் வீணான நாள் அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஒரு போர் வீரனுக்கு போர்க்களத்துல போய் சண்டை போட்டு எதிரிக்கிட்ட காயம் வாங்குற நாள் தான் உயர்வான நாள், மற்ற நாள்லாம் வீணான நாள்னு நினைக்கிறானோ, அது போல நாமளும் நம்ம வேலையை சிறப்பா செய்யற நாளை மட்டும்தான் உயர்வா கருதணும், மற்ற நாளெல்லாம் வீணான நாளா கருதணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதை நம்ம எடுத்துக்கலாம்.